அழைக்கிறான் மாதவன். வணக்கம் குருவை, குருவே சரணம். அழைக்கிறான் மாதவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன், 21 டேஸ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன் கேட் பேட்ச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனசில் வந்து எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு, நிறைய கவலைகள் இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப நொந்து போன சக்தியாக நான் இருந்தேன், ஒரு அனாதை மாதிரி, ஏதாவது ஒரு நமக்கு யாருமே கிடையாது அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, மைண்ட்ஃபுல்லு, அப்புறம் யார் யார்கிட்ட எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸோ இப்போ யாராவது கோவப்பட்டானோ அவங்ககிட்ட எப்படி பேசணும், அந்த விஷயம் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் சக்ரா மெடிடேஷன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து காகத்துக்கு வந்து அன்னம் எல்லாம் வைக்க சொல்றது, இதெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் மனசுல ஒரு திருப்தியும் ஒரு இவரையும் கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் தேடி வந்துட்டு இருக்கு. இந்த அழைக்கிற மாதவத்தினோட அந்த டீம்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து மக்களுக்கு வந்து சேரணும், நிறைய பேர் வந்து மாறாம இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இயற்கைக்கு நன்றி சொல்றேன், திருமார சாருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பிரம்மபுகுர்த்தம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பேட்ச்க்கு வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். November 20 to December 10 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரம்மபுகுர்த்தம் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆஃபீஸ் நம்பருக்கும் பிளஸ் www.amsouls.com அப்படின்னு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் இருக்குது, பிளஸ் அதில் ப்ரௌசர் இருக்குது, எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான மெடிடேஷன் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னக்கூடிய எல்லா விஷயமும் இருக்குது. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது, தாராளமாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரேத சாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, என்னால் என்ன தான் பண்ணாலும் என்னோட வாழ்க்கை இப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. என்ன காரணம் கேட்டோன்னா இந்த பிரேத சாபம் அப்படின்னு இருக்கக்கூடியது, முன்னோர்களின் சாபம் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான குடும்பத்தில் இருந்தோன்னா அவங்களுக்கு வளர்ச்சி என்பது இருக்கவே இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், முன்னோர்களோட சாபம் இருக்குது, இந்த பிரேத சாபம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சில நாட்களை இதுக்காக கண்டுபிடிச்சி அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக எல்லா அமாவாசைகளும் நல்ல ஒரு அமாவாசையாக இருந்தாலும் முன்னோர்களுக்கு ரொம்ப சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்த அமாவாசை. அது எந்தெந்த மாதிரியான நாட்கள் அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய அமாவாசை, ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. அப்போ அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கழிச்சு ஒரு 15 நாள் வந்து இந்த முன்னோர்களுக்கு ரொம்ப 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 உகந்த நாட்கள். இதனால தான் அந்த 15 நாள் வந்து தர்ப்பணம் கொடுக்குறாந்தா திதி கொடுக்குறாந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 15 நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கடைசி நாள் இன்னைக்கு வந்து மகாலய அமாவாசை, இந்த கடைசி நாள் 14/10/2023 அன்னைக்கு நீங்கள் இந்த காலை பொழுதுல திதி கொடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லைங்க காலையில் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த சாயங்கால பொழுது ஆஃப்டர் அந்த சன்செட்க்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் விலைக்கேற்றி அவங்க ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்கு ஒரு படையல் போட்டு அவங்கள நீங்கள் வேண்டி உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை கேட்குங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது இது மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க, அவங்க செஞ்ச விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் படையல் போட்டு அவங்கள வேண்டிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய சுபிக்ஷமாக மாறும். அப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு தனியான இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா அமாவாசை அப்படின்னாலும் இது முன்னோர்களுக்கான ஒரு அமாவாசை தான், அது முன்னோர்களுக்கான ஒரு நாள் தான் அப்படின்னு போது அந்த நேரத்தில் பூஜை அறையில் இல்லாமல் தனியாக ஏதோ ஒரு அறையில் ஏதோ ஒரு தனியான ஒரு இடத்துல அந்த முன்னோர்களோட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வேணுன்ற அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். இந்த பிரேத சாபம் எப்போலாம் ஏற்படும் அப்படின்னா எப்போலாம் அந்த வாழ்வு முடிஞ்சு இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசினாலும் இந்த சாபம் இருக்கும்போது அவங்க இறந்து கிடக்கும்போது அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, அவங்கள பற்றி குறை சொல்லி பேசுறது, அவங்கள பற்றி கேவலமாக பேசுறது, அவங்களோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி நான் இருந்தேன் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் பேசணும்னா இந்த பிரேத சாபம் ஏற்படும். இந்த பிரேத சாபம் ஏற்பட்டுச்சுன்னா மனிதன் அவனோட வாழ்க்கையில முன்னேறது அவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கு, ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தப்ப நான் தவறு பண்ணிட்டேன், ஆனா இப்ப அதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், எங்க அம்மா அப்பாவை இவ்வளவு நாள் நான் பாத்துக்காம இருந்துட்டேன், இந்த பாத்துக்காம இருந்ததுனால எனக்கு ரொம்ப மன வலிகள் ஏற்படுது அப்படின்னும் போது இந்த மாதிரியான திதி கொடுக்கக்கூடிய விஷயத்த நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த அவங்க பிரார்த்தனை பண்ணிப்பாங்க, உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த அவங்க பிரார்த்தனை பண்ணிப்பாங்க, அவங்களும் ஆன்மாவும் நல்ல ஒரு நிலைக்கு எய்தி அடுத்த ஒரு பிறவி இல்லா பெருவாழ்வு அவங்க அடைவாங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த நாளை மிக சரியாக பயன்படுத்திங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்த விட சந்திப்போம், நன்றி.
காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.